ஒரு மனிதர் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன தேவை? இதை நீங்கள் பல பேர்கிட்ட கேட்டு பாருங்கள். எல்லாருமே அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து கார் வாங்கினா மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் வந்து பெரிய வீடு கட்டினா மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு வந்து நல்ல அழகான மனைவி கிடைச்சா மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி அது கிடைச்சா கண்டிப்பாக நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்க. ஆனால் இது உண்மையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த மாதிரி பொருட்களை நோக்கியும் மனிதர்களை வச்சியும் மகிழ்ச்சி அளவிடுற மனிதர்களுக்காக ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் மூணு அண்ணன் தம்பிங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளற சின்னதாக ஒரு குடிசை அமைச்சு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பிரதான தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே காட்டில் இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற அந்த ஊரில் விற்றுட்டு போகிறது தான். அப்படி மரங்களை விற்று அதில் வர வருமானத்தை வச்சு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி என்னென்னா நாட்கள் கடந்து போக அந்த மூணு பேருமே கொஞ்சம் கூட மகிழ்ச்சியாக இல்லாமல் ரொம்ப வருத்தத்தில் மூழ்கி கிடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்துச்சு. அது என்னென்னா அந்த மூணு பேரில் முதல்ல இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு பெருசாக ஒரு மேன்ஷன் கட்டணும், அதாவது ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி ஒன்று கட்டி அதில் வந்து நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. இரண்டாவது ஒருத்தருக்கு பார்த்தீங்களா, அவருக்கு நிறைய பல ஏக்கர் கணக்கான விவசாய நிலங்கள் இருக்கணும், அந்த நிலங்களில் நான் வந்து விவசாயம் பண்ணணும், அதன் மூலமாக அறுவடை எடுத்து அதை வந்து நான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. மூன்றாவதாக இருக்கிறவருக்கு ஒரு அழகான பெண் வந்து அவருக்கு மனைவியாக வரணும் அப்படிங்கிற ஆசை. இப்போ என்னென்னா மூணு பேருக்கும் வெவ்வேறு விதமான ஆசைகள் இருந்துச்சு. இந்த ஆசைகளை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை. அதனால் எப்போவுமே ஒரு விதமான சோகத்திலேயே ஆழ்ந்து கிடந்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போச்சு, நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு, அப்படியே வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு சமயம் அவங்க அந்த மரங்கள்லாம் விற்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஊருக்கு வராங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு வயதான அம்மா ஒருத்தர் ஒரு பெரிய மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே ஏதோ வண்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த மூணு பேரும் அங்கே போயிட்டு விசாரிக்கிறாங்க, ஏதாவது உதவி வேணுமாம்மா உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா வந்து, என்னோடய வீடு வந்து இங்கே பக்கத்தில் இருக்குப்பா, அங்கே நான் போகணும், ரொம்ப நேரமாக நிற்கிறேன், எந்த வண்டியுமே வரலை, இந்த மூட்டையை மட்டும் எனக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே இவன் மூணு பேரும் சேர்ந்து அந்த மூட்டையை தூக்கிட்டு அந்த அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுறாங்க. இப்போ என்னென்னா அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கப்பா, உங்களுக்கு கைமரம் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு உங்களால் என்னம்மா பண்ண முடியும், உங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, எங்களுடைய ஆசைகள்லாம் உங்களால் எப்படி நிறைவேற்ற முடியும், அதனால் பரவாயில்ல விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த வயதான அம்மா வந்து இவங்களை வற்புறுத்துகிறாங்க, இல்லைப்பா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. சரி சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆசைகளை சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து எனக்கு மேன்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து எனக்கு விவசாய நிலங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு, மூணாவது மனிதர் வந்து எனக்கு ஒரு அழகான பெண் வந்து எனக்கு மனைவியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இந்த வயதான அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சது நினச்சபடியே நடக்கும், கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. சரி நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னுட்டு அந்த மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போது அவங்களுடைய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டுக்குள்ளார அந்த சின்ன குடிசை, அந்த குடிசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், என்னென்னா அந்த குடிசைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மேன்ஷன் ஒன்று இருக்குது, அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று உள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அங்கே ஒரு மேன்ஷன் இருக்குது, அந்த மேன்ஷனுக்கு அந்த மூணு பேரில் முதலாவதாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த மேன்ஷனுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பத்திரம்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சரி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சரியத்திலே அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாவது நபர் வந்து அப்படியே நடந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே பல ஏக்கர் கணக்கான விவசாய நிலங்கள் இருக்குது, அங்கே நிறைய பேர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்த உடனே அங்கேயுமே அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் ஓடி வந்து இவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு இந்த நிலமெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அதற்கான டாக்குமெண்ட்ஸுமே அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ மூன்றாவதாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அங்கே வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இவர் நினச்ச மாதிரியே அங்கே ஒரு அழகான பெண் இவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவரை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கனவில் நடக்கிற மாதிரி இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி,
அந்த அம்மா வந்து சொன்ன மாதிரி நிறைவேற்றிட்டாங்க, அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குது, அதை வச்சு நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாருமே அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, மூணு பேரும் அவங்க நினச்சபடியே அந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, மூணு பேரும் வெவ்வேறு திசையில் பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது, அப்படியே ஒரு சில வருடங்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இப்போது அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் அவங்க கொஞ்சமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த முதல் நம்பர் இருக்கார் பார்த்திங்களா, அந்த மேன்ஷன் வேணும்னு கேட்டவர், அவருக்கு அந்த வேலையவே திரும்ப திரும்ப செய்ய செய்ய அவருக்கு வந்து ரொம்ப சலித்து போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹோட்டலை பார்த்துக்கிறதே வந்து அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டார். ஆனால் இப்போது அந்த ஹோட்டல் இருக்கிற அந்த வேலையாட்களே பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து மேற்பார்வை செய்கிறது, இது எல்லாமே இவருக்கு வந்து ரொம்ப எரிச்சல் ஊட்டுற விதமாக இருக்குது. அந்த இரண்டாவது நம்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்குமே இந்த விவசாய வேலையில் அவ்வளோ ஈடுபாடு குறைஞ்சி போச்சு. முதல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ஆர்வமாக பண்ணார், ஆனால் இப்போ நாட்கள் கடந்து போக அவரால் அந்த விவசாய வேலைகள் மேலே மும்முரமாக செயல்பட முடியல. அவருமே அந்த வேலையை செய்கிறது ரொம்ப சலிச்சிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த மூன்றாவது நம்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்குமே அவர் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு. அந்த அவங்களுடைய ஒய்ஃப் பண்ணுற எல்லா விஷயங்களுமே இவருக்கு வந்து கொஞ்சமாக எரிச்சல் ஊட்டுற விதமாக ஆயிடுச்சு. இப்போ மூணு பேரும் மறுபடியும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தான் வந்து இந்த வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டோம், ஆனால் என்னென்னா ஒரு சில வருடங்கள் கூட இந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியல. இப்போ நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தா பழைய வாழ்க்கையே நல்லா இருந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த அம்மாக்கிட்ட போய் பேசுவோம், அந்த அம்மா வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. இப்போது நம்மளுக்கு இதிலிருந்து நாட்டம் போயிடுச்சு, வேறு ஒரு சில ஆசைகள் இருக்குது, அந்த ஆசைகளையாவது நிறைவேற்ற சொல்லுவோம். ஏன்னா இப்போது நம்ம கொஞ்சமாக மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறோம். நம்மளுக்கு எப்போது நம்ம பழையபடி நம்ம முதல்ல இருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பழையபடி நம்மளுக்கு அந்த சோகம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை போகணும்னா நம்மளுக்கு புதிய ஆசைகள்லாம் இருக்குது, அதை நிறைவேற்றணும். அதுக்காக அந்த அம்மாக்கிட்ட போய் கேட்போம், கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க. அவங்க போய் பார்க்கும்போது அந்த அம்மா வந்து இதை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே அந்த அம்மாவுக்குமே மகிழ்ச்சி, வாங்கப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க சமைச்சதெல்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்குறாங்க, சொல்லுங்கப்பா எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கை, நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மூணு பேருமே அப்படியெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் ஆசைப்பட்டு தான் கேட்டோம், ஆனால் இப்போது அந்த வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப சலிச்சு போயிடுச்சு, ரொம்ப போர் அடிக்குது, அதுக்கு பதிலாக இங்கே எங்களுக்கு இன்னும் ஒரு சில ஆசைகள் இருக்குது, அநேகமாக அந்த ஆசைகள் நிறைவேறினா நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்போம்னு நம்புகிறோம், நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஆசைகள், அதையும் நான் நிறைவேற்ற முடியும், ஆனால் அது நிறைவேற்றினாலுமே உங்களால் அடுத்த ஒரு சில வருடங்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வாழ்க்கை உங்களை சலிச்சு போயிடும், மறுபடியும் எப்பவும் போல் நீங்கள் வந்து சோகமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் எப்போ நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை இந்த பொருட்கள் மீதும் இல்லை மனிதர்கள் மீதும் நீங்கள் வைக்கிறீங்களோ அது வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் ரொம்ப நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, அது எல்லாமே ஒரு கொஞ்ச நாளுக்கு தான், அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னா அது எல்லாமே உங்கள் மனசில் தான் இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த சூழ்நிலையிலுமே எந்த நேரத்துலையுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் வேறு ஒரு பொருளையோ இல்லை வேறு ஒரு மனிதரையோ நீங்கள் நாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கே புரியுது, நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டு கேட்ட இந்த வாழ்க்கை அதை வந்து நம்ம ரொம்ப ஏளனப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அந்த முதலாவதாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போயிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு மறுபடியும் அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மேன்ஷனை வந்து நல்லபடியாக பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த எல்லாரையுமே மேற்பார்வையை பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லபடியாக அவருடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாரு. அந்த இரண்டாவது மனிதர் அந்த விவசாயத்தை இன்னும் மும்முரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. முன்னே இருந்ததை விட இப்போ ஈல்டு வந்து நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மூணாவது மனிதருமே அவங்க ஒய்ஃப் செய்கிற எல்லா விஷயமுமே கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பித்தார். அவங்க செய்கிற எல்லா விஷயமே அவருக்காக தான் செய்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. இதனால் இவங்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு, அதாவது நம்ம மனநிலையை பொறுத்து தான் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இந்த மகிழ்ச்சியை வேறு ஒரு பொருட்கள் மீதோ இல்லை வேறு ஒரு மனிதர் மீதோ இல்லை வேறு ஒரு செயல் மீதோ நீங்கள் வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நிலையாக இருக்காது, கொஞ்ச நாள் கழித்து அது ஃபேட் அவுட் ஆகிடும், மறுபடியும் நீங்கள் சோகமாகிடுவீங்க. அதனால் எப்போவுமே உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுங்க. நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்தோ இல்லை இருக்கிற நேரத்தை பொறுத்தோ மகிழ்ச்சியை மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க,
ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது ஒரு மனநிலை பொறுத்தது தான், அது பொருட்கள் பொறுத்தது தான் கிடையாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.